தாய் வீடு, செப்டம்பர் 2024. முருகேசு மாஸ்டரிலிருந்து திருலோகசங்கர் வரை ஒரு நினைவு மீட்டல். எழுதி வாசிப்பது மூனா நித்யானந்தன். இலங்கையின் இன்றைய கல்வி நிலையானது ஒரு சில அரசியல்வாதிகளிடம் குரங்கின் கை பூமாலை போல் ஆகிவிட்டது. ஆகவே பெரிய கல்வி வல்லுநர்களால் கூட வருங்காலத்தை பற்றி திட்டமாக கூற முடியாதிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட தோட்ட பாடசாலை, உதவி நன்கொடை பெறும் பாடசாலைகளில் உள்ள தமிழ் ஆசிரியர்களை கொண்ட இச்சங்கமானது நாட்டின் கல்வியையும் ஆசிரியர் உலகத்தையும் ஆபத்து எதிர்நோக்கியுள்ள இச்சமயத்தில் மிக குறைந்த அங்கத்தவர்களை பெற்றிருப்பது ஆசிரியர் சமூகத்திற்கே பெரிய இழுக்காகும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கிணங்க தமிழ் ஆசிரியர்கள் முன்வந்து சங்கத்தில் சேர்ந்து உழைத்து ஆசிரியர் சமூகத்திற்கு சேவை செய்யும்படி தமிழன்னை மேல் ஆணையிட்டு கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திரன், 3/3/1957. தோட்டப்பாடசாலை ஆசிரியர்களின் உரிமை குறித்து பதுளையில் இந்த முழக்கத்தை எழுப்பியவர் அமரர் ஏ.கே. முருகேசு ஆவார். ஊவா மாகாண தமிழாசிரியர் சங்கத்தின் 6வது வருடாந்த பொதுக்கூட்டம் பதுளை சரஸ்வதி வித்யாலய மண்டபத்தில் 16/2/1957 என்று நடைபெற்ற போது அந்த கூட்டத்தில் தலைமை உரை ஆற்றுகையிலேயே முருகேசு அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த கூட்டத்தில் அவர் ஏக மனதாக நிறைவேற்றிய தீர்மானங்கள் ஆசிரியர்களின் உரிமைக்கான அவரின் போராட்ட குணத்தை வெளிப்படுத்துகிறது. ஆங்கில ஆசிரியர்களுக்கு கூடிய சம்பளமும் தமிழ் ஆசிரியர்களுக்கு மிக குறைந்த சம்பளமும் வழங்கப்பட்ட காலகட்டத்தில் ஆசிரியர்களின் உரிமை குறித்து அவர் முன்மொழிந்த தீர்மானங்கள் முருகேசு அவர்களின் தீர்க்க தரிசனத்தை கோடி காட்டுகிறது. வித்யா பகுதியார் ஆசிரியர்களுக்குரிய உரிமைகளை அலட்சியம் செய்து கல்வி சட்ட ஒழுங்கிற்கு முரணான 5.5 மணித்தியாலம் வேலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் அசாத்தியமானது என்பதை சுட்டிக்காட்டுவதுடன் இச்சங்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது என்பது அவர் முன்மொழிந்த முதல் தீர்மானம். தாய்மொழியில் சி பாத பத்திரமுடையோர் தொடர்ந்தும் வருங்காலத்திலும் சேவை செய்ய அனுமதிக்கப்படுவதுடன் மற்றும் ஆசிரியர்களைப் போல் சேவை உடையவர்களாகவும் இளைப்பாற்று சம்பளம் பெற தகுதி உடையவர்களாகவும் இருக்க இவர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் என்று அவர் முன்வைத்த 2வது தீர்மானம் கோருகிறது. தோட்டப்பாடசாலை ஆசிரியர்களையும் உதவி நன்கொடை பெறும் பாடசாலை ஆசிரியர்களைப் போல் கணித்து அவர்களுக்கு சகல உரிமைகளும் அளிக்கும்படி அவர் முன்வைத்திருக்கும் கோரிக்கை தோட்டப்புற கல்விக்கு அவர் அளித்திருக்கும் முன்னுரிமையை காட்டுகிறது. பதுளையில் சென்பிட்ஸ் கல்லூரி, ஊவா கல்லூரி, தர்மதூதா கல்லூரி ஆகிய ஆண்கள் கல்லூரிகளும் ஊர்ஸ்லாஸ் பெண்கள் கல்லூரியும் பிரபலம் மிக்க கல்லூரிகளாக திகழ்ந்த காலத்தில் பதுளை சரஸ்வதி வித்யாசாலையும் முஸ்லீம் பாடசாலையும் பின்தங்கிய விளிம்பு நிலை பள்ளிகளாக அமைந்தன. சரஸ்வதி வித்யாலயம் ஆரம்பிக்கப்பட்ட போதே அது முரண்பாட்டில் கருத்து வேறுபாட்டில் தான் உற்பவம் பெற்றது. பதுளையில் இந்து சமய குழந்தைகளுக்கென்று பாடசாலை அமைக்கப்பட வேண்டும் என்று நல்லுள்ளம் கொண்ட பதுளை பெருமக்கள் முன்வந்த போது பாடசாலை தேவையில்லை, கோயில் கட்டலாம் என்று சமயாபிமானிகள் வலியுறுத்த மோதலில் தான் பாடசாலை உருப்பெற்றது. இதனால் தானோ என்னவோ இப்பாடசாலை வரலாறு முழுவதும் போட்டா போட்டிகளும் போராட்டங்களும் அரசியல் தலையீடுகளும் மலிந்த வண்ணமே இருந்துள்ளன. ஆயினும் எல்லா வசதியினங்களுக்கு மத்தியிலும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இக்கல்லூரி பார்க்கப்பட்ட நிலையிலும் ஒளி விளக்குகள் போல் ஒளிர்ந்த அதிர்வர்கள் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பில் இந்த கல்லூரி கண்டிருக்கும் இன்றைய வளர்ச்சி மகத்தானது என்பதில் ஐயமில்லை. நான் இந்த கல்லூரியில் மாணவன் அல்ல என்றாலும் பதுளை வாசி என்ற வகையிலும் பல்கலைக்கழகத்தில் பயின்ற காலத்தில் விடுமுறை காலங்களில் இக்கல்லூரியில் பாடங்கள் நடத்தியவன் என்ற வகையிலும் இக்கல்லூரியுடன் எனக்கு நெருங்கிய பந்தம் உண்டு. இது எனது கல்லூரி மாதிரி தான். இங்கு கல்வி பயிற்றுவித்த மிக பல ஆசிரியர்களை பல அதிபர்களை நான் நன்கறிவேன் என்பதும் இந்த கட்டுரையை எழுதுவதற்கு எனக்கு மிகுந்த பலத்தை தருகிறது. சைவ பரிபாலன சங்கத்தின் முயற்சியில் பதுளை தேவாலய வீதியில் 1934 ஆரம்பம் கண்டு 10 ஆண்டுகளின் பின்னர் அரசின் அங்கீகாரம் பெற்று 1959 கிரகரி வீதிக்கு புதிய வசதிகளுடன் சிரேஷ்ட மாணவர்களின் கல்லூரியாக பொலிவு பெற்று இக்கல்லூரி வளர்ந்த கதை வரலாற்றுக்கு சொந்தம். பதுளை சரஸ்வதி கல்லூரி பாடசாலை கல்லூரியாக மட்டும் அமையவில்லை. 1983 ஜூலையில் பதுளை இன வன்முறையில் அமிழ்ந்து எரிந்து கருகிய போது வீதிகளும் வீட்டு முன்றில்களும் மயான பூமியாக மாறிய வேளைகளில் நாதியற்று வெறும் உயிர்களை மட்டுமே கொண்டிருந்த பதுளை வாழ் தமிழ் மக்களுக்கு புகலிடமாக காவல் அரணாக இந்த கல்லூரி அபயம் தந்தது. பதுளையில் அனைத்து தமிழ் கலாச்சார நடவடிக்கைகளின் மையமாக சரஸ்வதி மகா வித்தியாலயமே திகழ்ந்தது. குன்றக்குடியடிகள், அருள்மிகு கிருபானந்த வாரியார், கீவா ஜெகநாதன்,
தீபம் ஆசிரியர் நா பார்த்தசாரதி, கு அழகில் சாமி, சிலம்பு செல்வர் மாப்போசி, இர சிவலிங்கம், எஸ் பொன்னுத்துறை, சில்லையூர் செல்வராஜன், கலாநிதி சேவே காசிநாதன், பேராசிரியர் ஆ சண்முகதாஸ், பெனடிக்ட் பாலன் போன்ற எழுத்தாளர்களும் சமய பெரியார்களும் அறிஞர்களும் ஆற்றிய உரைகளை நான் இந்த சரஸ்வதி வித்யாசாலை திரையே கேட்டிருக்கிறேன். திரு க திருலோகசங்கர் இக்கல்லூரி அதிபராக இருந்த காலத்தில் எனது கூலித்தமிழ் நூலின் வெளியீட்டு விழா இக்கல்லூரியில் நடந்ததை பெருமகிழ்வோடு நினைவு கூறுகிறேன். அந்நூல் லண்டனில், பாரிஸில், கனடாவில் எல்லாம் வெளியீடுகள் கண்டிருந்தாலும் பதுலையில் சரஸ்வதி வித்யாலயத்தில் அந்த நூல் வெளியிடப்பட்டது என் பெரும் பேரன்பேன். சரஸ்வதி வித்யாலயத்தின் தலைமை ஆசிரியராக மிக நீண்ட காலப்பகுதியில் அக்கல்லூரியை வழிநடத்திய திரு ஏ கே முருகேஸ் அவர்கள் கராரான மனிதர், கண்டிப்பானவர், எப்போதும் சர்ச்சைக்குரியவராகவே இருந்திருக்கிறார். அவர் யாழ்ப்பாணத்தவர் என்றாலும் பதுலை வாசியாகவே வாழ்ந்தவர், திட்டவட்டமான அரசியல் சார்பு கொண்டவர். பதுலை பட்டின சபை தேர்தலில் போட்டியிட்டு அவர் பொது மேடைகளில் கொச்சை சிங்களத்தில் உரையாற்றியதை கேட்டிருக்கிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதுலை பாராளுமன்ற பிரதிநிதியான பிஎஸ்கே பண்டாரவின் நெருங்கிய ஆதரவாளராக திகழ்ந்தவர். அரசியல் செயற்பாடுகள் காரணமாக பதவி மாற்றம் செய்யப்பட்டவர். சற்று குள்ளமான அவர் தூய வெள்ளை வேஷ்டியில் கம்பீரமாக தோன்றுவார். விசுவாசமிக்க ஆசிரியர் அணியை அவர் எப்போதும் கொண்டிருந்தார். அவரின் காலத்தில் பணியாற்றியவர்கள் என்றதும் திரு வள்ளிபுரம், யோகா டீச்சர், மிஸ் சீனி தம்பி ஆகியோர் பட்டென்று நினைவில் வருகிறார்கள். வள்ளிபுரம் அவர்கள் சமயப்பற்று மிக்கவர், நல்ல ஆசிரியர், யோகா டீச்சரை காதல் மனம் செய்து கொண்டவர். ஆங்கில ஆசிரியையாக அக்கல்லூரியில் நீண்ட காலம் போதித்த மிஸ் சீனி தம்மிடமிருந்து ஜெயின் ஆஸ்டனின் எம்மா என்ற ஆங்கில நாவலை வாங்கி வாசித்தது நினைவில் எழுகிறது. 1962 பதுலை பாடசாலைகளின் புனரமைப்பினை தொடர்ந்து 1963 இக்கல்லூரி சரஸ்வதி மகாவித்யாலயமாக தரம் உயர்த்தப்பட்ட போது கல்லூரியின் வளர்ச்சியும் துரிதமுற்றது. சென்னை பட்டதாரியான திரு வி கே நாகராஜா அவர்கள் இக்கல்லூரியின் அதிபராக இருந்த காலம் கல்லூரியின் வளர்ச்சி கட்டத்தை தொட்ட காலமாகும். சரஸ்வதியில் திரு வி கே நாகராஜா அவர்கள் அதிபராக இருக்கும் வரை அக்கல்லூரி பாதுகாப்பான உறுதியான கரங்களில் இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்த தேவையில்லை. அவரிடம் கையளிக்கும் எந்த பணியையும் திறம்பட நிறைவேற்றுவதில் அவர் வல்லவர் என்று இலங்கையின் உயர்கல்விக்கான தேசிய கவுன்சிலின் உதவி செயலாளர் ஜெரால்டி அல்விஸ் அவர்கள் பாராட்டு தெரிவிக்கிறார். விளையாட்டுத் துறையில் சரஸ்வதி தனது முத்திரையை பதித்த காலம் இதுவாகும். ஹாக்கி நகர் என கூறப்படும் மாத்தளை ஹாக்கி நேஷனல்ஸ் போட்டிக்கு உவா பாடசாலைகளின் சார்பில் 3 ஹாக்கி வீரர்களை அனுப்பி பெருமை சேர்த்தது சரஸ்வதி மகாவித்யாலயம். ஆர் ஈஸ்வரமூர்த்தி, எஸ் யோகச்சந்திரன், எஸ் மகாதேவன் ஆகிய விளையாட்டுத்துறை ஆசிரியர்களின் பங்கு பாராட்டத்தக்கது. கே ஞானஜோதி, கே மனோகரன் சகோதரர்களும், ஆ ஜெகபாலனும் மாங்காடு புதுக்கோட்டை சரஸ்வதியின் விளையாட்டுத்துறையின் மேன்மையை முன்னெடுத்து சென்றனர். 1968 ஊவா கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழக புகுமுக வகுப்புகள் சரஸ்வதி மகாவித்யாலயத்திற்கு மாற்றப்பட்ட போது அர்ப்பணிப்போடு கல்வி சேவையாற்றிய ஆசிரியர் அணி இக்கல்லூரிக்கு கிடைத்திருந்தது. எஸ் தம்பி ஐயா, கே ரங்கன், எஸ் ராமசாமி ஆகிய இலங்கை பல்கலைக்கழக பட்டதாரிகள் பதுலை மண்ணின் அறுவடைகள். முற்போக்கு சிந்தனையும் மலையக கல்வி வளர்ச்சியின்பால் அக்கறை மிக கொண்டவர்களுமான இவர்கள் இணைந்து இக்கல்லூரியில் பணியாற்றிய காலம் குறித்து வைக்க வேண்டிய காலமாகும். வறிய தோட்டப்பகுதி சிறுவர்களுக்கு பாடசாலைகளில் தங்களின் சொந்த பணத்திலிருந்து பால் வழங்கியும் படிப்பித்தும் சேவையாற்றிய இவர்களை மறப்பதற்கில்லை. எஸ் தம்பி ஐயா தமிழகம் சென்று அங்கு உயர் வங்கி அதிகாரியாக பணியாற்றி தமிழகத்தில் அமரரானார். ராமசாமி தொழில்முறை கணக்காளராக சாம்பியாவில் பணியாற்றி பின்னர் கனடாவில் வாழ்ந்து அமரரானார். திரு ரங்கன் அவர்கள் நல்ல ஆசிரியராக திகழ்ந்து பசறை மகாவித்யாலயத்தை தரமுயர்த்தி கல்வித்துறை உயர் அதிகாரியாக திகழ்ந்து கொழும்பில் அமரரானார். இவர்களுடன் இந்திய பட்டதாரியான மிஸ் சின்னையா அவர்கள் கடும் பிரயாசை எடுத்து கல்வியூட்டிய ஆசிரியையாவார். அளவெட்டியைச் சேர்ந்த இவர் அரசியல் பாடத்தை நேர்த்தியாக படிப்பித்திருக்கிறார். கடமை உணர்வும் மாணவர்கள்பால் பரிவும் சக ஆசிரியர்கள் மீது நல்லன்பும் கொண்ட மாதரசி அவர். இக்கல்லூரியின் முதல் அணி மாணவராக பல்கலைக்கழகம் சென்ற எஸ் கணேசன் பின் இதே கல்லூரியில் ஆசிரியராகவும் பின்னர் மொன்றாகலை வலய தமிழ் பிரிவின் பொறுப்பதிகாரியாகவும் பணியாற்றினார். இக்கல்லூரியில் இருந்த பின்னர் பல்கலைக்கழகம் சென்ற செல்வன் நைல்ஸ் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் விரிவுரையாளராக நியமனம் பெற்று இங்கேயும் பூமலரும் என்று நிறுவினார். பின் வந்த காலங்களில் சரஸ்வதியிலிருந்து பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர் எண்ணிக்கை உயர்ந்து சென்றது. சாவகச்சேரியைச் சேர்ந்த எஸ் கணேசன், எஸ் நாகரத்னம் ஆகியோர் அதிபராக இருந்த காலத்திலும் இக்கல்லூரி நல் வளர்ச்சியை கண்டது. வேதாந்தமூர்த்தி ஹாலியலைச் சேர்ந்தவர்,
சரஸ்வதியின் அதிபராக இருந்த காலத்திலும் சரி, பின்னர் உயர்கல்வி அதிகாரியாக பணியாற்றிய காலத்திலும் சரி, பதவி ஓய்வு பெற்ற பின்னரும் ஓய்வறியாது கல்வி பணியாற்றும் வேதாந்தமூர்த்தி போன்றோரின் கல்வி பணி போற்றத்தக்கது. சரஸ்வதி மகாவித்யாலயம் தேசிய கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னர் அக்கல்லூரி எதிர்நோக்கிய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்ட திரு க. திருலோகசங்கர் அதிபரின் மேன்மையை காத்த பெருமகனாவார். மதுரை மூன்றாம் கட்டைச் சேர்ந்த இவர் பாரதி கல்லூரியின் அதிபராக பணியாற்றிய அனுபவத்துடன் 90 ஆசிரியர்கள், 1500 மாணவர்கள் கொண்ட சரஸ்வதி தேசிய கல்லூரியை கொண்டு நடத்துவதில் சாதனை புரிந்திருக்கிறார். தமிழ், சிங்களம், முஸ்லிம் ஆசிரியர்களை அனைத்தும் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இருமொழி போதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டும் இதமாக இக்கல்லூரியை நடத்தி சென்றிருக்கிறார். நேர்மையும் கண்டிப்பும் மிக்க இவர் கனிவானவராகவும் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கும் பண்பினராகவும் இருந்தமை இவரது நிர்வாகத்திறனுக்கு அணி சேர்த்திருக்கிறது. 90 ஆண்டினை எட்டி நிற்கும் சரஸ்வதி தேசிய கல்லூரியின் நீண்ட வரலாறு ஆழ்ந்த தேடலுக்குரியது. கல்வி ஆய்வாளர்கள் இக்கல்லூரியின் வரலாற்றை வரன்முறையில் ஆய்ந்து ஓர் ஆவணப்பதிவை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். இக்கல்லூரியின் கல்வி பணியில் அயராது உழைத்த சுடர்மணிகள் மறைந்து போயுள்ளனர். விரிவான கள ஆய்வும் தேடலும் கொண்டு இக்கல்லூரியின் வரலாற்றை எழுதும் பணி நம் முன்னுள்ளது.